வணக்கம். 19ஆம் நூற்றாண்டு வெள்ளையர்களால் இந்தியா ஆளப்பட்ட காலம். அவர்கள் புகுத்திய புதிய கல்வி, அதன் காரணமாக ஏற்பட்ட புதிய அறிவு, சிந்தனை கிளர்ச்சிகள், இவையெல்லாம் இந்தியாவை அடித்து கொண்டு போய்விடுமோ என்று அஞ்சிய காலகட்டத்தில் வடக்கேயும் தெற்கேயும் நம்முடைய சிறந்த சாராம்சங்களை நாம் காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சி ஏற்பட்டது. வடக்கே தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் என்ற அமைப்பினை தோற்றுவித்து வேதத்திற்கு திரும்புங்கள் என்றொரு குரலினை கொடுத்தார். அதற்கு பின்பு நம்முடைய ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் போன்றவர்களெல்லாம் வந்தார்கள். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போய் வேத மத பிரிவினுடைய ஒரு பிரிவாகிய அத்வைதத்தை அதுதான் இந்து மதம் என்றும் அதுதான் இந்திய மதம் என்றும் நிலைநாட்டிவிட்டு வருகிறார். காரணம், விவேகானந்தர் பார்ப்பனர் அல்லாதவர் என்றாலும், காயஸ்தர் வகுப்பை சேர்ந்தவர் என்றாலும், பார்ப்பன மதத்தை அத்வைதத்தை அவர் தூக்கி பிடித்ததற்கு காரணம் வடக்கே இருந்த பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு தனி சமயம் கிடையாது, தனி மெய்யியல் கிடையாது. ஆகவே அவர்கள் ஆரியத்தினுடைய அடிப்படையிலான அத்வைதத்தை தங்களுடைய மதமாக, இந்து மதமாக சுவீகரித்துக் கொண்டார்கள். இந்தியா என்பது இரண்டு நாகரிகங்களால் வடிவமைக்கப்பட்டது. ஒன்று வேதகால நாகரிகம், இன்னொன்று சிந்து சமவெளி நாகரிகம். வேதகால நாகரிகம் நுழைவதற்கு முன்னாலேயே சிந்து சமவெளி நாகரிகம் உருவாகி இருந்தது. ஆகவே இவர்களுக்கு தனி பண்பாடு, தனி நாகரிகம், தனி மொழி, தனி எழுத்துக்கள், இவற்றின் அடிப்படையிலே தனி மெய்யியல் பார்வையும் என்றைக்கும் தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் இருந்து வந்தது. ஆனால் வடக்கே இருந்த மக்களுக்கெல்லாம் ஆரியர்கள் கொண்டு வந்த வேதகால நாகரிகமே, வேதகால அறிவே, வேதகால மெய்யியல் பார்வையே அவர்களுடைய பார்வையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தினால் அவர்கள் அதையே தங்களுடைய மதமாக மயங்கி நின்றனர். ஆகவே இது இரண்டுக்கும் உள்ள அடிப்படையான வேறுபாடு. ஆக வேதத்திற்கு திரும்புங்கள் என்று தயானந்த சரஸ்வதி சொன்னதற்கும், சைவத்திற்கு திரும்புங்கள் என்று யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் தெற்கே சொன்னதற்கும் வேறுபாடு உண்டு. ஆனால் இந்த ஆறுமுக நாவலர் சொன்னதையும் தாண்டி குதித்து வேறொரு ஞானி இதைவிட கூடுதலான நிலைக்கு தமிழ் மக்களை கொண்டு செல்ல முயன்றார். 19ஆம் நூற்றாண்டு என்பது உண்மையில் தமிழில் ஒரு புதிய சிந்தனையாக, புதிய புரட்சியாக வடிவமைந்ததற்கு மிகப்பெரிய காரணம் அந்த மாபெரும் ஞானிதான். வடக்கேயும் சரி தெற்கேயும் சரி தங்களுடைய பழைய மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்று முன்வைத்த நிலைகளுக்கு மாறாக மனிதர்களை மத வழியாக, சாதி வழியாக பகுப்பதை எதிர்த்து ஒரு புதிய நிலையினை மேற்கொண்ட ஒரு புரட்சிக்காரர் தென்னகத்திலே தோன்றினார். அவர் சொன்னார், மதத்திற்கு மாறாக மதம் என்பது ஒரு நிறுவனமாகி, ஒரு கட்டுமானமாகி, அதற்குள் இருக்கின்ற சடங்குகள், மற்ற ஆச்சாரங்கள், இவையெல்லாம் மனிதர்களை மேல்நிலைக்கு போக விடாமல் தடுத்து ஒரு நிலைக்குள் கட்டுப்படுத்தி விடுகின்றன என்கின்ற அடிப்படையில் மதத்தை மீறி அவர் பேசத் தொடங்குகிறார். மதத்திலே அபிமானம் கொண்டு உழல்வீர், வாட்டமே செய்யும் கூட்டத்தில் பயில்வீர், இதத்திலே ஒரு வார்த்தையும் புகழீர், ஈயும் மொய்த்திடற்கு இசையுறாதும்பீர் என்றும், மதமான பேய்பிடியாது இருக்க வேண்டும் என்றும் அவர் பேசுகிறார். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டைகளிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் என்று கடுமையாக அவர்களை பேசுகிறார். ஏனென்றால் மதம் என்பது ஒரு நிறுவனம். ரிலிஜன் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் இன்ஹெரண்ட் சின்ஸ், ஃபால்ஸ். இவற்றை களைய வேண்டும் என்று சொன்னால் நிறுவனத்திற்கு அப்பாற்பட்டு வர வேண்டும். ஆகவே மதம் என்கின்ற கட்டுமானம் இல்லாமல், சாதி என்கின்ற கட்டுமானம் இல்லாமல் தமிழர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படை அவருடைய சிந்தனையாக இருந்தது. அவர் காலத்தில் மிகப்பெரிய பஞ்சங்கள் தலைதூக்கி நின்றன. 19ஆம் நூற்றாண்டு என்பது பஞ்சங்களின் காலம். ஒரு பஞ்சத்தில் 15 லட்சம் மக்கள் இறந்து போனார்கள் என்று சொன்னால் நினைக்கவே அச்சமாக இருக்கிறது. குண்டு வீச்சில் 15 லட்சம் மக்கள் அழிந்து போனார்கள் என்றால் நமக்கு புரிகிறது. ஆனால் பசியினால், பஞ்சத்தினால், சோற்றுக்கு இல்லாமையால் 15 லட்சம் மக்கள் கொத்தாக மலிந்து போனார்கள் என்பதை கேட்கின்ற போது நம்முடைய மனம் பதறுகிறது. அப்பொழுதும் அவர்கள் சாதிகளையும், ஆச்சாரங்களையும், மதங்களையும், அனுஷ்டானங்களையும் பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்களே தவிர அப்பொழுதும் மக்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இழந்தும் பசியராத உயர்ந்த வெற்றரை கண்டுடன் பதைத்தேன், ஈடில் மணிகளா ஏழைகளா நெஞ்சில் இழைத்தவர் தமை இழைத்தேன் என்று பசித்தவர்களை பார்த்து பரிதவித்தது மட்டுமல்ல, அந்த பரிதவித்திற்கு மாற்றாக மருந்தாக வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்துகிறார்.
அங்கே அன்றைக்கு இந்த பசியை தீர்ப்பதற்கு அவர் மூட்டிய அடுப்பு 150 ஆண்டு காலமாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த சத்திய சர்மச்சாலையிலே காலையிலும் சரி, நடுப்பகலிலும் சரி, மாலையிலும் சரி, செல்கின்றவர்களுக்கெல்லாம் உணவிடப்படுகிறது. அங்கே போய் நீங்கள் உட்கார்ந்தால் என்ன சாதி, என்ன மதம், ஆனா பெண்ணா, நீ இளைஞனா முதியவனா, நீ எந்த மதத்தை சார்ந்தவன் என்கின்ற கேள்விகளெல்லாம் இங்கே கிடையாது. பசித்து வந்திருக்கிறான் அவனுக்கு உணவிட வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோள் தான் இங்கே இருக்கிறது. ஆகவே பசித்து வந்தவனுக்கு சோறிடுகின்ற போது சோறிடப்பட்டவன் அரகர மகாதேவா என்று சொல்லிவிட்டும் சோறு உண்ணலாம், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டும் சோறு உண்ணலாம். இன்னும் சொல்லுகிறார், கொலை செய்துவிட்டு வந்தவன் கூட பசியோடு வருவானேயானால் அவனுக்கு பிற உதவிகள் செய்ய வேண்டாம், அவனை அவனோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம், ஆனால் அவன் பசி என்று வருகின்ற போது அவனுக்கு சோறிட வேண்டும் என்று சொல்லுகிறார். கொலை செய்கின்றவனும் புலால் உண்ணுகின்றவனும் உயிர்களை கொன்று உண்ணுகின்றவனும் நம்முடைய உறவினத்தார் அல்லர், அவர்கள் புறவினத்தார் என்று சொல்லுகிறார், அவர்கள் வேறு என்று சொல்லுகிறார். ஆகவே அகச்சாதி புறச்சாதி என்று அவர் பிரிக்கின்ற போது அவர்களை புறமாக ஆக்கி விடுகிறார், அவர்களை தள்ளுபடி செய்து விடுகிறார். அவர்களுக்கு பசி என்று வந்தால் சோறிடலாமே தவிர மற்ற எந்த வகையாலும் அவர்கள் நமக்கு உறவினர்கள் அல்லர் என்று சொல்லுகிறார். 25 வயதில் இதை படித்தபோது என் நெஞ்சத்தில் பெரிய தாக்கம் ஏற்பட்டது. வள்ளலாரை படித்துவிட்டு நான் அன்றைக்கு ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு வேளையும் புலால் உண்ணுகின்றவனாக இருந்த நான் புலால் உணவை நீக்கிவிட்டேன். அதற்கு பிறகு எனக்கு திருமணமான போது என்னுடைய துணைவியாரும் புலால் உணவை நீக்கியதோடு மட்டுமல்லாமல் பட்டுப்பூச்சிகளை கொன்று பட்டுச் சேலைகள் நெய்யப்படுகின்ற காரணத்தினாலே பட்டுச்சேலை அணிவதை முற்றாக தவிர்த்து தான் இயற்கை எய்தும் காலம் வரையிலும் நூல் சிலையே அணிந்தார். இப்படி வள்ளலாருடைய கருத்து ஒரு இடத்தை வந்து அடைந்து விடுமானால் அங்கே உள்ள மனிதர்களை தலைகீழாக புரட்டிவிடுகின்ற தன்மையுடையது. நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. சரியான கருத்துக்கள், சரியான ஞானிகள் நம்மை வந்து அடையும் போது நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடுகிறது. நாம் அறிவை அடையாததினால் குற்றப்படுகின்றோமே தவிர சரியான அறிவு நம்மை அடைகின்ற போது நம்முடைய வாழ்க்கை மாற்றம் உறுகிறது என்பதிலே எந்த மாற்றமும் இருக்க முடியாது. இப்பொழுது அண்மையிலே சிவராத்திரி வந்து சென்றது. ஒரு பெரும் கூட்டம் கோயம்புத்தூரிலே கூடியது. யானைகள் மேய்கின்ற நிலங்களெல்லாம் ஆசிரமம் ஆக்கப்பட்டு 150 அடி உயரத்தில் ஒரு சிவன் சிலை தன்னுடைய உருவத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டு அந்த சிவராத்திரியிலே பாடுகின்றவன் கிளாப் என்று சொன்னால் உட்கார்ந்திருக்கிற கூட்டம் 100,000 மக்கள் கைகூட்டுகிறார்கள். டான்ஸ் என்று சொன்னால் நம்முடைய சக்தி வாசுதேவே நாட்டியம் ஆடுகிறார், அங்கே உள்ளவர்களெல்லாம் நாட்டியம் ஆடுகிறார்கள். நான் கேட்கிறேன், இறை நம்பிக்கை என்பது கடைசியில் மணமகள் மன்றங்களாக ஆக்கிவிடக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு வந்துவிட்டதே என்பதை எண்ணி பார்க்கிற போது ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு சிந்தனையும் நம்முடைய வாழ்வின் மேம்பாடாக அமைய வேண்டுமே தவிர, திருந்தா நிலையிலிருந்து திருந்திய நிலைக்கு நாம் செல்ல வேண்டுமே தவிர, வெறும் கேளிக்கைகளில் மனமகிழ் மன்றங்களாக அவற்றை உருவாக்கி கொள்வதில் நம்முடைய வாழ்வு மேம்பட முடியாது. புத்தனுடைய முகத்தில் அதிரச் சிரிக்கின்ற நிலையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இயேசுவினுடைய முகத்தில் புன்சிரிப்பை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? வள்ளலாருடைய முகத்தில் துயரக்குறி அல்லாத ஒரு குறியை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? ஏனென்றால் இது கார்பரேட் ஏஜ், அரசியல் கட்சிகளும் கார்பரேட் நிறுவனங்களாகிவிட்டன, சமயங்களும் ஆசிரமங்களும் கார்பரேட் நிறுவனங்களாகிவிட்டன. ஒரு சிவராத்திரியில் பங்கு கொள்வதற்கு ஏராளமாக பணம் கொடுத்து உள்ளே நுழைய வேண்டியிருக்கிறது என்கின்ற நிலைப்பாடெல்லாம் எல்லாமே ஒரு நிறுவனமாக, பண வரவு செலவு உள்ள நிறுவனமாக ஆக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு நுகர்ச்சி சமுதாயத்தில் அவ்வளவும் நுகர்ச்சி, நம்முடைய சமயம் கூட நுகர்ச்சி, நம்முடைய ஞானம் கூட ஒரு நுகர்ச்சி பொருள் என்கின்ற நிலையை நாடு அடைந்துவிட்டது. நிலைக்கு மக்களை உருவாக்குவதற்கு பதிலாக அந்த மக்களை உறிஞ்சுகின்ற நிறுவனங்களாக ஆசிரமங்கள், மடங்கள் இவையெல்லாம் ஆகிவிட்டன என்பது உண்மையிலே எண்ணி பார்க்க முடியாது. கண்ணால் மருட்டி முலையால் மயக்கி கடிதடத்து புண்ணாங்குழிகளை தள்ளி என் போத பொருள் பறிக்க என்று பட்டினத்தால் ஒரு இடத்திலே பாடுவார். தாசி கூட தன்னுடைய உடலை வருத்தி அந்த பணத்தை பெற வேண்டியது இருக்கிறது, ஆனால் ஆசிரமங்கள் மடங்கள் எல்லாம் எந்த முயற்சியும் இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் மக்களை உறிஞ்சுகின்ற நிலைமை ஏற்பட்டிருப்பது என்பது மக்களை மேம்படுத்துவதற்கான வழிமுறை ஆகாது. பணம் தான் நம்முடைய ஆசிரமங்களில் மடங்களில் இன்றைக்கு முக்கியத்துவம் வகிக்கிறது. ஒரு உம பொருளை
நினைத்த போதெல்லாம் உவட்டினேன் இதுவும் நீ அறிவா என்று வள்ளலார் இறைவனை பார்த்து சொல்வார். உருவும் அப்பொருளை நினைத்த போதெல்லாம் உவட்டினேன் இதை நீ அறிவா என்று சொல்வார். பணம் என்று எண்ணி பார்த்தபோது ஒரு குமட்டல் உணர்ச்சி ஏற்பட்டதாம், உமட்டல் உணர்ச்சி ஏற்பட்டதாம், வாந்தி எடுக்கின்ற உணர்ச்சி ஏற்பட்டதாம். இப்படி பணத்தை குமட்டலோடு பார்த்த வள்ளலார் எங்கே, இன்றைய ஆசிரம தலைவர்கள் எங்கே என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வள்ளலார் அடக்கமே உருவானவர். தெய்வம் தெய்வம் என்று தன் பின்னால் மக்கள் சுற்றி வருவதை பார்த்து மனம் சலிப்புறுகிறார். தெய்வத்தை அறியாத காரணத்தினால் இவர்கள் என்னை தெய்வம் என்று கருதுகிறார்களே என்று மனம் நோகிறார். ராமலிங்க சுவாமி என்று போடப்பட்ட போது அதை கடிந்து பேசுகிறார். திருவருள் பிரகாச வள்ளலார் எழுதிய திருமுறைகள் என்று புத்தகம் முதல் முதலாக வெளிவந்த போது அதை பார்த்துவிட்டு மிக கடிந்து கொண்டிருக்கிறார் வள்ளலார். திருவருள் பிரகாச வள்ளல் யார் என்ற கேள்வியை அவரே எழுப்புகிறார். மாற்றார் உனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் கேட்டார்கள் என்பது உலகம் இருக்கட்டும். ஆறுமுகனாருடைய தகுதி என்ன, வள்ளலாருடைய தகுதி என்ன என்பதை உலகம் அறியும். ஆனால் ஆறுமுக நாவலர் எப்படி ஒரு பொச்சரிப்பின் காரணமாக வள்ளலாரை பார்த்து நீ என்ன திருமுறை எழுதியவனா என்று கேட்டதற்கு மாறாக இவரே அதை திருமுறை என்று போட்டது குறித்தும், வள்ளலார் என்று தன்னை குறித்தது குறித்தும், வள்ளல் யார் என்று தன்னைத்தானே அவர் விமர்சித்துக் கொள்ளுகின்றவராக இருந்தார். கையுறை வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன், மெய்யுற காட்ட வெறிவிவன் துயிலால் மெய்யலாம் ஐயகோ மறைத்தேன், வையமேல் பிறரதும் கோலமும் நடையும் வண்ணமும் மண்ணலே சிறிதும் பையனான் உன்றி பார்த்ததே இல்லை பார்ப்பனில் பயமிக படைப்பேன் என்று பேசுகிறார். கையை வீசி நடந்தால் ஆணவமாக இருக்கும் என்று கையை கட்டி நடந்தேன் என்று சொல்லுகிறார். மெய்யுற காட்ட வெறிவி வெண்டியிலால் மெய்யலாம் ஐயகோ மறைத்தேன் என்று பேசுகிறார். ஒருவர் குடைப்பிடிக்க வெயிலுக்கு குடைப்பிடிக்க அதன் கீழ் நடப்பதை குறித்தும் அவர் அறிவுறுப்பிட்டிருக்கிறார். அவ்வளவு எளிமையான ஒரு மனிதர், தெருத்திண்ணை மேல் கால் நீட்டவும் பயந்தேன் என்று சொல்கிறார். நம்முடைய மந்திரிகளெல்லாம் மேடையில் அமர்ந்திருக்கிற போது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருப்பார்கள். என்ன அவர்கள் அடைந்திருக்கின்ற இடம், கொஞ்சமா கொஞ்சம் உயரமா? ஆனால் வள்ளலார் தெருத்திண்ணை மேல் கால் நீட்டமும் பயந்தேன் என்று சொல்கிறார். எளிமையின் வடிவம், அடக்கத்தின் வடிவம், கடைத்தேர்வதற்கு எளிய வழி கூறுகிறார் வள்ளலார். சீவகாரணியம் என்பது சீவர்களின் தயவு, மனிதர்களின் தயவு, அருள் என்பது கடவுளின் தயவு. தயவை கொண்டுதான் தயவை பெற முடியுமே தவிர வேறு ஒன்றினாலும் பெறப்படாமல் அறியப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே நீங்கள் தயவுடைய மனிதராக இருந்தால் கடவுளின் தயவை பெறலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளாமல் வெறும் வழிபாட்டின் மூலமும் சடங்குகளின் மூலமும் கூத்தாடுவதன் மூலமும் இறைவனுடைய அருளை பெற்றுவிடலாம் என்று நினைத்தால் வாழ்க்கை வீணாகி போகும் என்று சொல்கிறார். வள்ளலார் விரும்பிய சமூக அமைப்பு நம்மால் சிந்தித்து பார்க்க முடியாது. வேறுபாடுகளே, சாதிகளின் ஏற்ற இறக்கங்களே, ஆசிரமங்களே இந்தியாவின் சமய வாழ்வின் அடிப்படையாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில், கிரகஸ்தம் என்றார்கள், பிரம்மச்சரியம் என்றார்கள், வானப்பிரஸ்தம் என்றார்கள், என்னென்னவோ நெறிகளை எல்லாம் சொன்னார்கள். எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு வள்ளலார் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்த வேண்டும் என்று ஒரு புதிய சமூகம் காண உழைகிறார். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்த வேண்டும் என்பதுதான் அவர் காண விரும்புகின்ற சமூகம். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உழந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமன நான் தேர்ந்தேன் அந்த வித்தகரதம் அடிக்கேவன் செய்திகளை என் சிந்தை மிக விளைந்ததாலோ என்று அவர் சொல்லுகின்ற போது ஒத்தாரும் தாழ்ந்தாரும் எந்தாரும் இல்லாத ஒரு சமூக அமைப்பை அவர் விரும்பினார். அப்படி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்ற மனிதர்கள் அவர்களுடைய நெஞ்சங்களில் தான் இறைவன் நடனமாடுகிறான், அவர்களுடைய திருவடிகளுக்கு கால்களுக்கு சேவை செய்ய நான் விரும்புகின்றேன் என்று அவர்களுக்கு கீழே தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார் என்றால் அவர் விரும்புகின்ற சமூக அமைப்பு எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணிப்பார்கள். ஒருமையுளராகி உலகியல் நடத்த வேண்டும், அதுதான் அவர் காண விரும்பும் சமுதாயம். மனிதனை மேம்படுத்துவதற்காக, தமிழனை விழிப்படைய செய்வதற்காக அவர் கண்டறிந்த ஒரு புதிய மார்க்கம் சன்மார்க்கம். அவர் சைவத்தை கடப்பதற்கு முயன்றார், சைவத்தை கடந்து எம்பி போக விளைகிறார். சமயமல்லாத ஒரு சமயத்தை உருவாக்க நினைக்கிறார். அதிலே பூசாரிகள், மடாதிபதிகள், சடங்குகள் இவற்றினுடைய நெருக்கடிகள் இருக்கக்கூடாது என்று அவர் சிந்திக்கிறார்.
அப்பொழுதுதான் மனிதன் கடைப்பிடிகளின் மூலமாக, குறிக்கோள்களின் மூலமாக ஒன்றை நோக்கி போவான். சடங்குகளிலே ஆழ்ந்து போக மாட்டான். மடாதிபதிகளால், பூசாரிகளால், ஆசிரமவாதிகளால் தவறாக வழிகாட்டப்பட மாட்டான் என்று அவர் கருதுகிறார். அதன் காரணமாக அவர் ஒரு புதிய அமைப்பு ஒன்றை தோற்றுவிக்கின்றார். தோற்றுவிக்கின்ற அமைப்பு ஒரு கோயிலாக ஆகிவிடக்கூடாது, அது ஒரு சமயமாக ஆகிவிடக்கூடாது என்று அவர் கருதுகிறார். அதனாலே அதை கோயில் என்று அழைக்காமல் சபை என்று அழைக்கிறார், சங்கம் என்று அழைக்கிறார், சாலை என்று அழைக்கிறார். அவர் கண்ட அந்த அமைப்பில், அருட்பெருஞ்சோதி என்கின்ற அந்த அமைப்பில் அதற்கு வடிவம் கிடையாது, அதற்கு அபிடேகங்கள் கிடையாது, அதற்கு சடங்குகள் கிடையாது, அதற்கு பூசாரிகள் கிடையாது, அது ஒரு தனி மதமாகவும் இல்லை, மடாதிபதி கிடையாது. இத்தகைய ஒரு நிலையில் ஒரு புதிய அமைப்பை தோற்றுவித்து சில முக்கிய கொள்கைகளை மட்டும் அதற்கு அடிப்படையாக வைத்திருக்கிறார். பெரிய அளவுக்கு, பெரிய சிவஞான போதம் போல மிகப்பெரிய நூல் ஒன்றை உருவாக்கவில்லை. அதற்காக மனிதனை பார்த்து சொன்னார், தனி திரு சமூகம் ஒரு அடர்ந்த சண்டை கூட்டம், ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாத ஒவ்வொருவரும் தனித்தனி நோக்கம் கொண்ட கூட்டம் அது. அந்த அடர்ந்த சந்தை கூட்டத்தில் நீ ஆழ்ந்து போய்விடாதே, அமிழ்ந்து போய்விடாதே, தனித்திரு, விழித்திரு, பி அலர்ட், பசித்திரு, முழு உணவு கொள்ளாதே, வயிற்றில் கொஞ்சம் இடம் வைத்து சாப்பாட்டை நிறுத்திக்கொள், இல்லாவிட்டால் மந்த உணர்வு உன்னை ஆட்கொள்ளும். தனித்திரு, விழித்திரு, பசித்திரு, எவ்வளவு எளிய கடைப்பிடிகள். அதற்கு பிறகு சொல்லுகிறார், உயிர் இரக்கம், பசி நீக்கம், இவையே அவர் கடைப்பிடிக்க சொன்ன மாபெரும் கொள்கைகள். அழகு குத்தி கொள்ள சொல்லவில்லை, அதனால் வருகின்ற வேதனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. நடந்து செல்ல வேண்டும், காவடி தூக்க வேண்டும், சிவராத்திரி முழுவதும் விழிக்க வேண்டும், இது போன்ற சடங்குகளையெல்லாம் அவர் கற்பிக்கவில்லை. மிக எளிதாக பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொன்னவர் உயிர் இரக்கம், பசி நீக்கம், இவைதான் அவர் போதித்த கொள்கைகள். உனக்கு பக்கத்தில் இருக்கின்றவன் பசி, தாகம், நோய், பயம் இவற்றால் துன்பப்படுகின்ற போது, துன்பப்படுவதாக கேட்கின்ற போது அல்லது அறிகின்ற போது அவனுக்கு நீ உதவுவாயானால் பிறப்பின் பயனை நீ அடைவாய் என்று சொல்கிறார். எந்த உயிரையும் கொலை செய்யாமல் நீ இருப்பாயேயானால் உனக்கு எந்த வினையும் வந்து சேராது என்று சொல்கிறார். இவ்வளவு எளிமையாக மனிதனை நெறிப்படுத்துகின்ற முறையை வள்ளலார் கண்டறிந்து பேசினார். வடக்கே வேதத்திற்கு திரும்புங்கள் என்று சொன்னார்கள், தெற்கே சைவத்திற்கு திரும்புங்கள் என்று சொன்னார்கள். வள்ளலார் சமயமல்லாத சமயம் ஒன்றை உருவாக்கினார், மனிதன் மீது பரிவு கொள்ள வைத்தார். அந்த வகையில் வள்ளலாருடைய சிந்தனை புதிய சிந்தனை என்பது மட்டுமல்ல, வள்ளலார் ஒரு பெரிய கலகக்காரர், பெரிய புரட்சியாளர். அது மட்டுமல்ல, தமிழருக்கு வாய்த்த கடைசி மகான் வள்ளலார் இஸ் எ ரெபல் அட் தி சேம் டைம் எ செயின்ட்.